ياك يما فاتش ورمراد اي فاتو فوتك دينا وابا وطرورا فانا انا اللي بنت سيتو بايدا ني يلان يرن اند ناتك كارلا وندا கஷ்டப்பட்டு இழுக்கிற கைவண்டிக்கார உனக்கு எகாரம் போச்சா பெரியம்மன் சூட பார்க்காம கால் எட்டி மிதிக்கிறிய அத கேக்கத்து நீ யாரா நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் என்னடா சொன்ன பெரியவரே வேடிக்கை பாருங்க ஏய் Very good. Kai udunga. Hey. Inda kaal dhaan avaratti ulachathu. Ha? Appa. Ayyo. Inda vaai dhaan thimara poyichu. அதுவும் பழனிசாமி நம்ம வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை செய்யறான் யாரா செருப்பு கடிக்கும் தூக்கி எறிஞ்சிடறோம் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா டிஃபன் சாப்பிடலாம் வா கம் என்ன நீ வாசல்ல நிக்கிறீங்க அண்ணன் இல்லையா இருக்காரு உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு நீங்க வந்தா சொல்லணும்டா வாசல்லயே நிக்கிறேன் கோவமா இருக்காரா நீங்க என்ன பண்றீங்க அவருக்கு சாப்பாடு போடும்போது உப்பு குறைச்சு போடுங்க உன் குழந்தைக்கு உப்பு கொஞ்சம் அதிகமா போடு நன்றியாவது இருக்கட்டும் அண்ணனும் தம்பியும் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் உப்ப குறைங்கிறாரு ஒருத்தர் உப்ப கூட்டுங்கிறாரு நான் என்ன உப்பு கடையை வச்சிருக்கேன் இனிமே சமையல்ல உப்பே இல்லாம சமைக்க போறேன் முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க உப்ப பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நம்ம முதலாளி மகனை அவமானப்படுத்திருக்கான் அவங்க முதலாளி மகன் என்ன செஞ்சு தெரியுமா குடிச்சு புட்டு கண்ணாவுன காரை ஓட்டி ஒரு வயசான மாதிரி இடிச்சிட்டான் அதை தட்டி கேட்டேன் இது தப்பா சம்பளம் கொடுக்கறவன் முதலாளி ஒருத்தர முதலாளி ஆக்குறதே தொழிலாளி தான் அந்த முதலாளி இல்லாட்டி தொழிலாளி இல்ல தொழிலாளி இல்லைன்னா முதலாளி முக்கட போட்டு போக வேண்டியதான் பசிக்கு சோறு உடுக்கிற விவசாயி உயிரை காப்பாத்துறான் உடுக்க துணி உடுக்கிற நெசவாளி மானத்தை காப்பாத்துறான் பசிச்சா பணத்தை கரைச்சு குடிச்சிட முடியாது பிரசங்கம் முடிஞ்சிருச்சா பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு நம்ம அப்பா செத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆதரவு காட்டினது யாரு முதலாளி முதலாளிய பழி வாங்கறதுக்காக நான் கத்திய தீட்டல தொழிலாளி வாழ்க்கை உயரணும் அதுக்காக என் புத்திய தீட்டுறேன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைக்கிற தொழிலாளி உயர்வுக்காக நம்ம அப்பா செத்தாரு அவர் லட்சியம் ஈடேற அந்த ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் உயர்வுக்கு நான் என்னைக்கு குரல் கொடுப்பேன் கண்ட்ரி ப்ரூட் கீதா பழனிசாமி புட்டி எல்லாம் உள்ள எடுத்து போய் வாமா உள்ள போலாம் என்னம்மா அது பழனிசாமி காட்டு மிராண்டி திட்ட அவன் உன்னை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தவன் வாட் தி ஹெல் வித் யுவர் டாட் நம்ம டிரைவர்ல டீசன்டா இருக்க வேண்டாம் தங்கச்சி அமெரிக்கால இருந்து படிச்சிட்டு வந்திருக்கலப்பா அத ப்ரூஃப் பண்றா
கல்யாணி. என்னங்க? இன்னைக்கு எங்க முதலாளி மகன் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. அதுக்கு என்ன இப்போ? அது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்னன்னு? என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுச்சு. நீ தான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கல. கண்ட்ரி ப்ரூட்னா என்ன அர்த்தம்னு சொல்லு. என்ன முழிக்கிற? அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது உண்மைதானா இல்ல பொய் சொல்லு? உங்க அப்பா என் தலையில கட்டிட்டானா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் உண்மையிலே அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன். அப்ப சொல்லு. கண்ட்ரி ஃப்ரூட். கண்ட்ரினா நாடு, ஃப்ரூட்னா பழம். ஆ, நாட்டு பழம். நாட்டு பழம் மண்வாசனோட சொல்லிருக்கு. நம்மள பத்தி நல்லா தான சொல்லிருக்கு. கல்யாணி, என் முதலாளி மகளுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் பாத்தியா? இது வரைக்கும் முதலாளிக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அவர் பொண்ணுக்கு வால் பிடிக்க ஆரம்பிச்சாரு போல இருக்கு. உனக்கு தான் பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காத. யாரு? என்னைய சொல்றீங்க? ஒன்ன சொல்லலாமா? இந்த வீட்ல சின்னதுரை இருக்காருல, அவரை சொல்ற. அந்த பொண்ணு என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கு தெரியுமா? என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லுச்சு. கண்ட்ரி ப்ரூட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேளு அண்ணே. அண்ணன் புரியாம பேசுறாரு. கண்ட்ரி ப்ரூட்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பாரு, அந்த பொண்ணு அமெரிக்கால போய் படிச்சு வந்திருக்கு. அதை விட பெரிய படி படிச்சிருக்கா அவன். அதுல நீ நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல பேசாத, கெட்ட கோவம் வரும். அண்ணே, அவருக்கு கோவம் வரட்டும், நான் வேணாம் சொல்லல. அந்த பொண்ணு இவரை மதிச்சு கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லிருக்குல்ல, இவர் அந்த பொண்ணை மதிச்சு கண்ட்ரி ப்ரூட் திருப்பி சொன்னாரா? சொன்னீங்களா? சொல்லலையே. ஏன் சொல்லல? நம்மள பார்த்து ஒருத்தர் வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றோம்ல, அதனால நாளைக்கு இவர் வேலைக்கு போற உடனே அந்த பொண்ணை மதிச்சு ரெண்டு தரக்க கண்ட்ரி ப்ரூட் சொல்ல சொல்லுங்க. அப்படி சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும். அது மட்டும் இல்ல, சம்பளம் கூட கொடுக்கும். அம்மா வாங்க, கண்ட்ரி ப்ரூட். கண்ட்ரி ப்ரூட்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தெரியுமா முதலாளி? நேத்து பாப்பா சொல்லுச்சு, இன்னைக்கு அதையே நீ திருப்பி சொல்லு. அதான் மரியாதைன்னு என் தம்பி சொன்னான், அதனாலதான் கண்ட்ரி ப்ரூட் சொன்னேன். அதெல்லாம் அமெரிக்கன் மரியாதை, நம்ம நாட்டு ஒத்து வராது. இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சத வண்டி எடு. யார் அவனோட தம்பி? பேரு பாலுமா, நம்ம மில் தொழிலாளி. பாமா போலாம். ஏசியாலே பெரிய மில்லு, 15 க்ரோஸ். குட் மார்னிங். ப்ராஃபிட். வந்து பாரு, அசர பரபர். ஹாய். வணக்கம். இதான் என் தங்கச்சி கீதா, அமெரிக்கால இருந்து படிச்சு வந்திருக்கா. உங்க தங்கச்சியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா மூஞ்சி வித்தியாசமா இருக்க. பொழுப்பா, இது மேனேஜர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேங்க. அவ்வளவு கிழிச்சிடாதீங்க, நீங்க போங்க. இது வர பாலு யாரியா? பாலா கடையில இருக்கு. ஐயோ, டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலு யாரியா? ஓ, அந்த பாலுவா? அதுவா பாத்தீங்களா? இவர்க ஒர்க்ல ரொம்ப சின்சியர். வேலை நேரத்துல யாத்தையும் பேச மாட்டாரு. போய் தொல்ல பண்ணாதீங்க. ஷட் அப் மேன். ஓ, வேலைய பார்க்க சொல்றாங்களோ? வா மேன். நீதான் கார் டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலுவா? இல்ல, அவர் எங்க அண்ணன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்ன கண்ட்ரி ப்ரூட்னு சொல்ல சொன்னியா? எஸ். இந்த வேலையில என்கிட்ட வெச்சுக்காத. பி கேர்ஃபுல். யவா, நீ இந்த எங்க அண்ணனை பார்த்து கண்ட்ரி ப்ரூட்னு சொன்னியா? இந்த வேலையில என்கிட்ட வெச்சுக்காத, எங்க அண்ணன் கிட்ட வெச்சுக்காத. நீ பி கேர்ஃபுல்னா சொன்னே, நான் ஒருபடி மேல போய் சொல்லுவேன். என்ன? ஏன் கேர்ஃபுல்? ஆ, நான் வாய் பிடிச்சு கிழிச்சிருவேன். பா, யோ தூசி. என்ன திமிர் இருந்தா என் வாய் கிழியும் சொல்லுவான். இம்மிடியட் அவன் சீட்டை கிழி. அது முடியாது கீதா. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது அவனை சஸ்பெண்ட் பண்ணு. அதுவும் முடியாது. ஏன்? இந்த மில்லோட மேனேஜிங் டைரக்டர் நீதானே, அந்த அதிகாரம் கூட உனக்கு கிடையாதா? கீதா, தொழிலாளிங்க அதிகாரத்துக்கு பயந்ததெல்லாம் நம்ம அப்பா காலத்தோட போச்சு. இப்ப அவன் மேல நடவடிக்கை எடுத்தன்னு வச்சுக்கோ, எல்லா தொழிலாளிகளும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அந்த ஆள் என்ன பெரிய யூனியன் லீடரா? இல்ல, ஆனா யூனியன் லீடரை விட செல்வாக்கு உள்ளவன். ஆல் ரைட், அந்த ஆளை நானே கவனிச்சுக்கிறேன். முதலாளி எங்க, நாம எங்க? நம்ம அந்தஸ்து என்ன, அவங்க அந்தஸ்து என்ன? இவன் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டியடி. விஷயத்தை சொல்லாம பொலமிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும்? கீதா யாரு? ஒரு பொண்ணு. உன்ன கேட்டா என் மொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்க. நான் உங்கட சொன்னா அண்ணிட்ட சொல்றேன். ஐயோ, சண்டை போடாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு உன் குழந்தை இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டுருக்கான். தப்புதான். ஏன் தம்பி அப்படி கூப்பிட்டீங்க? அந்த பொண்ணுதான் முதல்ல என்ன பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிடுச்சு, அது தப்பு இல்லையா? தப்புதான். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. யாரு இவ? சாப்பிடுங்க. ஏய், உன் குழந்தைக்கு சப்ப கட்டிக்கிட்டியா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். என்னங்க
தம்பி. அவர் சாப்பிடலனா எனக்கு அதுக்கு எனக்கு சோறு வேணாம் நான் போறேன். எனங்க உங்களுக்கு பசி தாங்காதுங்க வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்டினி கிடந்தா செத்தா போயிருவேன். தம்பி நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்டினி கிடந்தா செத்தா போயிருவேன். இப்போ நீங்க சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? மாட்டேன். நீங்க? மாட்டேன். முடிவா கேக்குறேன். ரெண்டு பேரும் சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது. அருமையான மீன் குழம்பு இருக்கு. கமகமான மணக்குது. நாக்குல நீர் ஊறுது. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட வரல. இது நானே தின்னு தீத்தர போறேன். வரீங்களா இல்லையா? என்ன ரெண்டு பேரும் மீனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மீன் கண்ணு பட்டுட்டு போகுது. முடிவா சொல்லுங்க, சாப்பிட வர்றீங்களா வரமாட்டீங்களா? என்ன தப்பா பேசிட்டேன்? நானும் என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க பேர்ல தப்பே இல்ல. தப்பே இல்ல, அந்த பொண்ணு பேர்ல தான். சாப்பிட வாங்க. இந்த பாருங்க அண்ணே, என்னதான் நீங்க மீனை காட்டி ஆசை காமிச்சாலும் நாங்க உடனே சாப்பிடுவோமா? நாங்க ரொம்ப ரோசக்காரங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இத கொண்டாங்க, நான் வந்துறேன். இங்க கொண்டாடி நான் வந்துறேன். இவங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு மீனே மிஞ்சாது போல இருக்கே. என்னடா